வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு நாம என்ன கதை கேட்க போறோம்? இன்னைக்கு நாம தேனி ஹனிபி பற்றின கதை தான் கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். எப்பவும் பஸ்ன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த தேனி. யாருக்கு தான் பிடிக்காது எல்லோ ப்ரௌன் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட இந்த குட்டி ஹனிபிய? சரி, இந்த தேனி என்ன பண்ணும்? பூக்கள்ல இருந்து தேன் குடிக்கும். பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தேன் எல்லாம் கலெக்ட் பண்ணி தேன் கூட்டில் சேர்த்து வைக்கும். அந்த தேனை அது பெர்மிஷன் இல்லாமல் நாம் எடுத்துடுவோம். அவ்வளோ தேனை வச்சு அதை என்ன பண்ணும்? அதனால நாம் எடுத்துப்போம். தேனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? தேன் ஜீரணமாக உதவுது, கேலரிஸ் கம்மி, அப்புறம் சர்க்கரையோட சப்ஸ்டியூட். பூக்கள் தேடி தேடி பறந்து செல்லும் தேனி. இது எடுக்கிற தேன் நெக்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தேனி போலன், மகரந்தத்தை சாப்பிடும். இந்த தேனி மகரந்தத்தை அதை காலில் வச்சு எடுத்துட்டு அதை வீட்டுக்கு போகும். தேனியோட வீடு பேரு ஹைவ். நம்ம பி ஹைவ் சொல்லுவோம்ல, அதுதான். இந்த தேனி அழகா டான்ஸ் ஆடும். இந்த டான்ஸ் மூலமா எங்க தேன் இருக்குன்னு சொல்லுமா. இந்த டான்ஸ் பேர் வேகல் டான்ஸ். டான்ஸ் பண்ணி பஸ் பண்ணிக்கிட்டே பூக்களை தேர்ந்தெடுக்கும். அதோட நாக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்ட்ரா மாதிரி. அதனால தேனை உறிஞ்சி பூக்கள் இருந்து குடிக்கும். அதை தான் வயிற்றில் சேமிச்சு வைக்கும். போலன்ஸ் பவுடர் மாதிரி இருக்கும், அதையும் தேனி விரும்பி சாப்பிடும். இந்த போலன்ஸை பால் மாதிரி உருட்டி தன் காலில் வச்சுட்டு பறக்கும். நிறைய தேனும் நிறைய மகரந்தத்தையும் தூக்கிட்டு தேனியால் பறக்க முடியாது. ஸோ நேராக வீட்டுக்கு போய், அதாவது ஹைவ் போய் ஸ்டோர் பண்ணும். 1000 தேனீக்கள் இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும். இதோட குரூப்பை காலனின்னு சொல்லுவாங்க. இந்த காலனிக்கு ஒரு ராணி தேனி இருக்கும். இந்த வேலையாட்கள் குயின், அதாவது ராணி தேனிக்கு வேலை செய்வாங்க. ராணி தேனிக்கு உணவு எடுத்துகிட்டு வருவாங்க, அதே மாதிரி வேஸ்ட்டை கூட டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த தேனீங்க ராணியோட முட்டைகளை பாதுகாக்கும். வசந்த காலம், கோடை காலம், அதாவது ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் தான் ராணி தேனி முட்டைகளிடும். ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும். 6 சுவர் இருக்கிற ஹைவ்ல ஒவ்வொரு முட்டையாக இடும். முட்டையோட ஷெல் கரைந்த குட்டி புழு வரும், அதுதான் குட்டி தேனி. முதல் 3 நாட்கள் மில்கி முஷ்னு சொல்லப்படுற ராயல் ஜெல்லியை தின்னும். அப்புறம் போலன்ஸை தின்னும். தின்னு தின்னு இந்த குட்டி தேனி பீஹைவ் வால்லேருந்து தேனியாக வெளியே வரும், அதோட கக்கூன்லேருந்து. தேனி தங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கும். அதோட முதல் வேலையே வீட்டை கிளீன் பண்ணுறது தான். இந்த தேன் கூடு எல்லாவற்றிலும் இருக்கும். மரத்தில், மலையில், வீட்டு பக்கத்தில் கூட இருக்கும். தேனீக்களை வளர்க்கவும் செய்வாங்க. அதோட பீஹைவ்ஸ் மாதிரி பெட்டி செய்து தேன் உற்பத்தி செய்வாங்க. இந்த தேனி எப்பவும் பிஸியாக தான் இருக்கும். ஒரு ஹைவில 50,000 தேனீக்கள் மேலே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 kg ஆஃப் ஹனியை உற்பத்தி செய்வாங்க இந்த தேனீக்கள். தேனீக்களுக்கு மஞ்சள் மற்றும் நீலம் நிறம், அதாவது எல்லோ மற்றும் ப்ளூ ஃப்ளவர்ஸ், மேரிகோல்ட், டெய்சிஸ், ப்ளூ செல்வியெல்லாம் இருக்கும்ல, அந்த பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய தேன் இருக்குமா? தேனீக்கள் மூலம் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. தேனீக்கள்னால பாலினேஷன் நடக்குது. இதன் மூலம் பூ காயாகுது, காய் கனியாகுது, அதாவது ஃப்ளவர்ஸ் டு பிகம் ஃப்ரூட்ஸ். தேனி நம்ம எக்கோசிஸ்டமில் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைமில் நிறைய பூக்களை வளருங்க, தேனீக்கள் உங்கள் வீடு தேடி வரும். நான் சொன்ன இந்த தேனி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொன்ன இந்த கதையை அறிவாக உங்கள் மைண்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.